வணக்கம். காமாட்சி அன்னையின் கோவிலின் சிறப்பை மேலும் பார்க்கலாம். அன்னையின் கருவறை விமானம் 70 கிலோ தங்கத்தால் ஆனது. உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவிலில் அன்னையின் கோவிலும் ஒன்று. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ள இத்திருக்கோவிலில் கல்வப்பெருமாள் எழுந்தருளியிருக்காரு. ஆதிசங்கரால் 8ஆம் நூற்றாண்டில் இத்திருக்கோவில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிகவும் உக்கிரமாக இருந்த காளி அன்னையை சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தியிருக்காரு. அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இந்த திருக்கோவிலில் புத்திர காமேஷ்டியாகம் செஞ்சாங்க அப்படின்னு மார்கண்டேய புராணத்துல ஒரு தகவல் இருக்கு. கோவிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளங்களும் நூறுகால் மண்டபமும் அமைந்திருக்கு. இந்த திருக்கோவில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கு. வெளிப்பிரகாரத்தில் தங்கம் வீந்த கோபுர விமானத்தை நம்மால பார்க்க முடியும். அம்பிகையின் அருட்பிரசாதமாக நமக்கு வழங்கும் குங்கும பிரசாதத்தை அப்படியே நெற்றியில் அணிந்து கொள்ளாம கருவறைக்கு வெளியே அம்பிகையின் இடதுபுறத்துல ஒரு மாடத்துல காட்சி தரும் திருவடிகளில் வைத்து எடுத்து பிறகே அணிந்து கொள்ளணும் அப்படின்னு கூறுறாங்க. அம்பிகையின் காரண வடிவான ஸ்ரீசக்கரம் கருவறையினுள் மூலவரான காமாட்சி அம்பாளின் எதிரில் காட்சி அளிக்கிறது. அதனால இந்த திருத்தலம் ஸ்ரீசக்கர பீடத்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அன்னை காமாட்சியே ஸ்ரீசக்கரமாகவும் விளங்குறாங்க. வட்டவடிவான தொட்டி போன்று சக்கரப்பீடம் அமைந்திருக்கு. இந்த பீடத்தின் உட்சுவர்களில் அஷ்டலட்சுமிகளின் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தொட்டியின் மத்தியில் பீடத்தின் அபூர்வ சக்தியை நிறைந்த ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீசக்கர பீடத்தை பூஜித்து தான் ஆதிசங்கரர் அன்னையின் அருளை பெற்றாங்க என்று கோவில் வரலாறு கூறுது. காமாட்சி அன்னையின் இடதுபுறத்தில் உள்ள வராகதேவியின் எதிரில் சந்தான ஸ்தம்பம் இருக்கு. இந்த ஸ்தம்பத்தை பிரதர்சனம் செய்யும் பக்தர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும் என்பது அம்பாளின் அருள்வாக்கு. காஞ்சி காமாட்சி ஆலய சந்தான விருத்தி ஸ்தலமும் கூட. தசரதரின் குலதெய்வம் காமாட்சி என்பதால் புத்திர காமேஷ்டி யாகத்தை இங்கு நடத்தியதன் பலனாகத்தான் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் ஆகியோர் பிறந்தனர் என்பது புராணம். சந்தன ஸ்தம்பம் என்று நாபி விழுந்த இடம் உள்ளது. அதனால் இதை நாபிஸ்தலம் என்றும் கூறுவாங்க. இந்த சந்தன ஸ்தம்பத்தை வணங்கிவிட்டு அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. மூல திருவுருவை விட அம்பிகை தோன்றிய பிரகாசமும் ஸ்தீப சக்கரம் அமைந்த இந்த பீடமும் நிறைந்த சாநித்தியம் உடையது என்பது மக்களின் நம்பிக்கை. இந்த காமாட்சியை சுற்றி தான் எத்தனை எத்தனை அம்பிகைகள் அருள் பாலிக்கிறாங்க. அருபலக்ஷ்மி எனப்படும் அஞ்சன காமாட்சி இடபுறத்தில் வடக்கு நோக்கி தவம் புரிகிறார். மகாலட்சுமி தான் மிகவும் அழகுடையவள் என்ற கர்வம். அதனால் ஒரு நாள் தன் நாயகன் மகாவிஷ்ணுவின் அழகையே பரிகசிக்கிறாள். அதனால் அவர் சாபம் இடுகிறார். அந்த சாபம் நீங்க காமகோட்டத்தை அடைந்து தேவியை நோக்கி தவம் புரிகிறாங்க மகாலட்சுமி. காமாட்சியின் குங்கும நிர்மாலய பிரசாத ஸ்பரிசத்தால் தன் சுயரூபம் பெறாங்க அந்த அம்மா. வலப்பக்கத்தில் இப்படி செய்த தவத்தால் பூரண அழகை மீண்டும் பெற்ற சௌந்தரிய லக்ஷ்மியையும் அவள் சௌந்தரியம் பெற்றதை கண்டு அவளை திரும்பவும் தன்னுடனே அழைத்து செல்ல அவளோடு ஓடி வந்திருக்கும் கல்வ பெருமாளையும் இங்கு நம்மால் சேவிக்க முடியும். இன்னும் வராகி, அர்த்தநாரி, அன்னபூரணி, ராஜாமார் என்னும் அஷ்டபுஜங்களோடு கூடிய சரஸ்வதி எல்லாருமே இந்த காமாட்சி கோவிலுக்கு வந்து விடுறாங்க. அன்னை பராசக்தியின் அம்சம் அத்தனையும் ஒருங்கே காண இந்த கோவில் ஒன்றே போதும். மூலமூர்த்தி காமாட்சி பற்றியும் அவளை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் பார்ப்போம். இன்று உற்சவ மூர்த்தியாக இருக்கிறவங்க சமீப காலத்தில் உருவாக்கினவங்க. புராதனமான உற்சவ மூர்த்தி தனி தங்கத்தால் ஆனவங்க. இவங்கள பங்காறு காமாட்சி அப்படின்னு கூறுவாங்க. அந்த சொர்ண காமாட்சியை மைசூரில் ஆண்ட ஹைதர் அலி கைப்பற்றி செல்ல முயற்சிக்கும் போது தஞ்சையிலிருந்து நாயக்க மன்னர்கள் இந்த பங்காறு காமாட்சியை தஞ்சைக்கே பத்திரமாக எடுத்து சென்றுள்ளனர். அங்கு இன்னும் கோவில் கொண்டிருக்காங்க இந்த பங்காறு காமாட்சி. இந்த அழகான தங்க காமாட்சி புனுகு சட்டத்திற்குள் புதைந்து கொண்டு இந்த காமாட்சியின் பிரதிநிதியாக காமகோடி பீடம் சக்கர சுவாமிகள் 1941ஆம் ஆண்டு பங்காறு காமாட்சியின் பாதங்களை மட்டும் உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. இதுவரை சொன்ன மூர்த்தங்களை தவிர இத்திருக்கோவிலில் ருத்ரமூர்த்தியான துர்வாசர் இருக்கிறார். உற்சவ மூர்த்தியின் எதிரில் உள்ள மௌன மண்டபத்தில் தொண்டை மண்டலத்தை ஆண்ட துண்டிர ராஜர் கூப்பிய கையுடன் நின்று கொண்டிருக்கிறார். காசிர காலபைரவர், மகிஷாமர்த்தினி, அகஸ்தியர், அயக்ரீவர் முதலிய விக்கிரகங்களும் இத்திருக்கோவிலில் இருக்கு. கோவிலுக்கு வடமேற்கே
உலகாணி தீர்த்தம் என்னும் பஞ்சகங்கை குளம் இருக்கு. அக்குளக்கரையில் மூன்று நிலைகள் உள்ள மாடம். அந்த மாடங்களில் நின்றான், இருந்தான், கிடந்தான் கோணங்களில் விஷ்ணு சேவை சாதிக்கிறார். இந்த சிற்பங்கள் சமீப காலத்தில் உருவானவை. பராசக்தியான காமாட்சி கோவிலில் இவர்களுக்கு இடம் கொடுப்பானேன் என்று கேள்வி நீங்க கேட்கலாம். காமாட்சி அன்னை அறம் வளர்த்த புறப்பட்டதை நாம் அறிவோம். அதற்கென்ற வந்த பண்டங்களை அப்புறப்படுத்தியும் புசித்தும் இடையூறு செய்து கொண்டிருந்த ஒரு பூதம் அப்பூதத்தின் வழியெடுக்க அம்மை மாதவனையே கேட்டுக்கொள்கிறாள். அவரும் பூதத்தை பிடித்தடக்கி அதன் மீது ஏறி நிற்கிறார். அதனால் அடங்கவில்லை பூதம் என்று கண்டு அதன் மீது உட்கார்ந்து பார்க்கிறார். அதனாலும் அடங்காத கண்டு பூதத்தின் மீதே நன்றாக காலை நீடித்தி படுத்து பார்க்கிறார். ஒரு வழியாக பூதம் திருமாலின் பலம் தாங்காது நசுக்கொண்டு நலிகிறது. இப்படி ஒரு கதை. இக்கதையின் ஞாபக அர்த்தமாக இப்பஞ்சகங்கை குளக்கரையில் உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்களின் முறையே ஊரகம், ஊரகத்து பெருமாள், பாடகம், பாண்டவ பெருமாள், வெட்கா, சொன்ன வண்ண செய்த பெருமாள் கோவில்களில் காணலாம். காஞ்சியிலே இக்கோவில் ஆதியில் பௌத்தர்களுடைய தாராதேவியின் கோவில் என்றும், பௌத்தர்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடிய பின் இது காமகோடமாக மாற்றப்பட்டது என்றும் கூறுவார்கள். கோவிலுக்குள் முழு முழு என்று ஏழடு உயரத்தில் புத்தர் சிலை ஒன்று இருப்பதையும் காட்டி இதற்கு ஆதாரம் தேடுவர். இச்சிலையே சாத்தான் என்றும் சொல்லுவர். இது தவிர இக்கோவிலில் ஆராய்ச்சிக்கு உரிய ஸ்தம்பம் ஒன்று உண்டு. காமாட்சி அம்மையின் சன்னதிக்குள் நுழையும் வழியில் மேல்தளத்தில் ஒரு ஸ்தம்பம், அதற்கு பெயர் ஜெயஸ்தம்பம் என்றும் இந்நிர்வாகிகள் கூறுவார்கள். ஸ்தம்பத்தின் மேல்தளத்தில் சாரநாத் சிங்கங்கள் போன்று நான்கு பூதகணங்களை உருவாக்கி உள்ளனர். சரித்திர ஆராய்ச்சியாளர் சமண சமய தூண் என்றும் கிபி 15 நூற்றாண்டிலே நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறுவார். காஞ்சியில் ஓடும் வேகவதிக்கு அக்கரையில் திருப்பருத்தி குன்றத்தில் ஜைனர்கள் கோவில் இருப்பது இதற்கு சான்று. ஆனால் தூண், தூணில் உள்ள கமவம், தட்டு எல்லாவற்றையும் நோக்கினால் பல்லவர் காலத்து தூணாக இருக்கலாமோ என்று தோன்றும். இப்படி சைவம், வைணவம், பௌத்தம், ஜைனம் எல்லாம் உரிமை கொண்டாடும் கோவில் இது. காஞ்சி காமாட்சியை கண்டு தொழுது திரும்பும் பக்தர்களின் உள்ளத்தில் எவ்வித மயக்கமும் ஏற்படாது என்றே தோன்றுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.